ஹாய் காய்ஸ் கடம்பூர் டு லடாக் வாக்கன்ற பிளான் டே 7ல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் போகிறோம் இல்லை ஒரு கரூருக்கு சந்திங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதுக்கு போகிறோம் இல்லை ஹைவேல தான் இந்தா இல்லை இந்த பெட்ரோல் பண்ணுவேன் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்தா அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். டென்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 8:00 இருக்கும். நேற்று நைட்டு சரியாவில் பனி, அதனால் டென்ட் ஃபுல்லாக மேலெல்லாம் நனைஞ்சி ஓவர் ஈரமாகிடுச்சு. அதெல்லாம் காயணும்னு சொல்லி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இப்போ காஞ்சி டென்ட்டெல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கு. இன்னும் போய் காலை சாப்பாடு எங்கே சாப்பிடுன்னு தெரியல. பரவாயில்ல, ஏதாவது ஒரு கடையில் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். தூத்துக்குடிச்சி லடாக் நடந்துருக்கீங்க பைபாஸ்ல வரீங்க, வெயில் அடிக்கலையா? அதெல்லாம் பார்த்தா போக முடியுமா? அவ்வளோ தூரம் போனீங்களா? அடிச்சங்க போனீங்க? கரூர் தான் ஜி. இன்னைக்கு கரூர் நாமக்கல் தான் போவேன். நாமக்கல் போய் நாமக்கல் சேவ் பண்ணிட்டு நாளைக்கு அடுத்து எங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போகணும். எத்தனை வாடகை போறது? 150 நாள் 150 நாளா? ஆமா, 5 மாசம். சூப்பர் சூப்பர். 5 மாசம் ஜி. காசுனே கரூர் செல்லாண்டி பாளையம். செல்லாண்டி பாளையமா? சரி, எல்லாம் ஒர்க் தானா? மிஸ்டர் அவுட் ஆஃப் ஹோம் லாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் போகிற வழியில் செல்லாண்டி பாளையங்கிற ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணிக்கு மேலே ஆச்சு. மகேந்திரன் ஹோட்டலுங்கிற ஒரு ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட போகிறோம். அந்த ஊரில் போய் உள்ள போய் இந்த ஹோட்டல் முதல்ல அறிவுங்களா? நல்லா பார்த்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க, பரோட்டா சாப்பிடுவோம், கண்டிப்பாக சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு எங்க போயிட்டு வரோம்? கடை ஒட்டி இப்போ கிளம்பியாச்சு. அக்கா தான் ஃப்ரீயாக தான் சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா அக்காட்ட சாப்பிட்டுட்டு காசு கொடுத்தா சாப்பாடு காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க. அது இல்லாமல் எடுத்து சாமி விட்டு ஆசீர்வாதம் பண்ணி சந்தன பூவும் போட்டு எல்லாமே வச்சு விட்டாங்க. நல்லபடியாக போயிட்டு வான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்டருந்து. இதுக்காண்டியே கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுவேன். கண்டிப்பாக உங்கள் லெவன் சப்போர்ட் இன்னும் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
நாமக்கல் போகிற ரூட்டில், கரூர் டு நாமக்கல் போகிற ரூட்டில் காவேரி ஆற்று பாலத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்களே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வேற லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேக் லொக்கேஷன் இருக்குது, பேக் கேமராவில் வீடியோ சார் போடுறேன், நீங்களே பாருங்கள். கண்ணு கெட்டுற தூரம் காவேரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல க்ரீன் லார்ஜுங்கிற ஒரு இடத்துல தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டே செவனில் இன்னைக்கு பிடிச்சா காவேரி தாண்டா ரைட்டாக வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைலில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. பவர் பேங்க் நேற்று நைட்டு சார்ஜ் போடவே வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் பங்கு சார்ஜ் போட கேட்டேன், அளவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. என்ன செய்ய தெரியாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தேன். இருக்கிற சார்ஜ் வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தேன் காவேரி அதை தாண்டினதுக்கப்புறம் சார்ஜ் ரொம்பவே லோ ஆகிடுச்சு. ஃபோன் கால் பேசுறதுக்கு மட்டும் மொபைலில் வச்சுட்டு மற்றபடி வீடியோ எதுவுமே எடுக்கலை. அது இல்லாமல் இன்றைக்கி ரூம் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்லில் ஒரே மழை, சரியாக மழை பெய்துட்டு இருந்துச்சு. அதனால் எடுத்துல தாண்டி போய் பெட்ரோல் பங்கு ஸ்டே பண்ணாலுமே நமக்கு அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. இப்போ டென்ட் போட்டாலுமே அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது. அதனால தான் இன்றைக்கி ரூம் எடுத்தாச்சு. அது போக இன்றைக்கி மதியம் மகேந்திரன் ஹோட்டல், கரூரில் மகேந்திரன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் இருந்த முதலாளியக்கா நம்மளை அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா கூட அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த அக்கா அதை அந்த லெவலில் கேர் பண்ணாங்க. நமக்காண்டி சாமி கும்பிட்டு, நமக்காண்டி சந்தனம் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சு விட்டு நல்லபடியாக சேஃபாக போயிட்டு வான்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை வராதவங்க யாரும் கோச்சிக்கிற வேண்டாம், என்னால் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் எனக்கு சின்ன சின்ன நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரிப்ளை பண்ண முடியலை அவ்வளோவா. முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன், யாரும் கோச்சிக்கிற வேண்டாம். சரியா, அவங்க லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் நான் எதிர்பார்க்குறவங்க கிட்ட